இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ரெசிபி மாதிரி பொட்டோட்டோ. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து சுகருக்கு வந்து அவ்வளோ நெல், இது கொத்தவரங்காய், இதை வச்சு தான் ஒரு ரெசிபி வந்து பண்ண போகிறோம். ஃப்ரை மாதிரி பண்ணுறோம், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கோம். காஞ்சி பருப்பு, கடுகு சேர்வோம், கடலைப்பருப்பு, டொமேட்டோ வந்து நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பியூரி மாதிரி, அது வந்து போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து கட் பண்ணி போடுறேன் டொமேட்டோ பியூரி. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெருங்காயம், உப்பு, கிழங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தவரங்காய், இதுவும் வந்து பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வதங்கணும். பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, ஸோ மிளகாத்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து வதக்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி வந்து இப்படி ஊற்றுக்கோங்க. ஸோ மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி வந்து இப்படி ஊற்றுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போதும், இந்த அளவுக்கு போதும். ஒரு மூணு விசில் வாழை வைத்து நம்ம வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு மூணு விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ண. பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் பீஸ் கத், நம்மளுக்கு வந்து கொத்தவரங்காய், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்காய் போட்டு பர்ஃபெக்டான தடக்காய் வந்து ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், பை ஃப்ரெண்ட்ஸ். அவலக்கி உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி, ஈஸி மெத்தடில் வந்து செய்யலாம். ஸோ ஆயில் போட்டிருக்கோம், ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா வந்து காய்க்கும். காஞ்சி பருப்பு, ஸோ கடலக்காய் பருப்பு வந்து போட்டிருக்கோம், அது கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். ஸோ இது கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன பருப்பு நம்ம கடுகு சேர்க்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வந்துடும், நல்லா வதக்கும். உப்பு பருப்பு, கடலைப்பருப்பு, முட்டை பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு அது வந்து வதக்கும். சில முறை பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பார்க்கணும், அதுவும் நல்லா நல்லா வதங்கும். ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மட்டும் வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய், நான் வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நான் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணேன், பட் இப்போ ஆட் பண்ணிடுறேன். இன்னும் நம்ம அப்படி வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க. டமாட்டோ அவ்வளோதான், எடுத்து போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. சால்ட்டு, சால்ட் ஆட் பண்ணிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் இருக்கணும். அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும், அப்படியே வந்து சிம்லேயே வந்து வேகட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ வீட்டில் வந்து இந்த இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக, ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஒரே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து அவ்வளோ உப்புமா வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை ஃப்ரம் மைஷர். பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான அவலக்கி கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தோம்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கதம்பா சாம்பார் வந்து பண்ணுறோம். சூப்பராக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, துவரம் பருப்பு, அப்புறமா பூண்டு ஒரு 2 பந்து போட்டிருக்கேன், அப்படியே வந்து வேகலாம். ஸோ அப்படியே வந்து குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும், ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போட போகிறோன்னாக்கா மாங்காய், கேரட்டு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா முருங்கக்காய் ஒரு பீஸு, அண்ட் தென் நம்ம வந்து இன்னொன்று ஆட் பண்ணுறோன்னாக்கா நம்ம கத்திரிக்காய். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ்க்கு இதோ எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கதம்பா சாம்பாருக்கு.
என்னென்ன எடுத்துருக்கோன்னா கத்திரி, முருங்கக்காய் ஒரு பீஸ், முருங்கக்காய், கேரட்டு, வெண்டைக்காய், மாங்காய். ஸோ எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி நம்ம வந்து நல்லா வந்து இப்படி கடைஞ்சி விட்டுக்கணும். ஸோ இது வந்து கடைஞ்சி விட்டிங்கணும். ஸோ சூப்பராக வந்து கடைஞ்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா. ஸோ எண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லா வாசனை சேர்த்து கடுகு சேர்க்கும். ஸோ ஆனியன் சேர்த்துங்க, கடுகு நல்லா வதங்க. மாங்காய் வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து போட்டுக்கூடாது, இதையும் வந்து கரைச்சி ஊற்றக்கூடாது. நல்லா வதங்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருங்காயம் வந்து பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி கூட ஆட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியாக பொடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போட்டுட்டோம், நல்லா வந்து கொதிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், குக்கரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த குக்கரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். நமக்கு வந்து இன்னொரு ஒன்று மீசல் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அப்படி வந்து மூடிட்டோம். ஒரு மூணு மீசல் வர வரைக்கும் நம்ம வந்து அப்புறமா வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் சாம்பார், சூப்பராக வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இது. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கடம்பா சாம்பார்.